ஓம் சாந்தி. இறைவனை நினைத்து யோக அக்னியின் மூலம் பாவத்தை அழித்து புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்போ பாபா சொல்கிறது, நம்ம ஒவ்வொரு பிறவியாக செய்த பாவத்தின் கணக்குப்படி தான் நமக்கு துக்கம் வருது அப்படின்னு பக்தியிலையும் சொல்கிறாங்க, ஞானத்துலேயும் சொல்கிறாங்க. அப்போ இறைவன் சொன்னதை எல்லாருமே ஜென்ரலாக புரிஞ்சிருக்காங்க. அப்போ அவரவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு தான் நல்லதும் வருது தீயதும் வருது. அப்போ தீதும் நன்று பிறர் தர வாரா. அப்போ தீமையும் நன்மையும் யாருனால, அவரவர்கள் செய்த வினையினால தான் வருது. வினை விதைப்பவன் வினை எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவையே சிவனை நினச்சி எப்படி நம்ம பாவத்தை அழிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து அப்போ பாவத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஏன் நமக்கு மறுபடியும் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம சிவனை நினைத்து பாவத்தை அழிப்பது அப்படிங்கிற வார்த்தையில் யோக அக்னியில் போட்ட பொருளாகப்பட்டது. நெருப்பில் வந்து அது நல்லா எரியணும். எரிஞ்சால் தான், எப்படி இப்போ அடுப்பு எரிக்கும்போது நல்லா எரிஞ்சால் தான் அந்த உணவு சீக்கிரமாக என்ன பண்ணும், வேகம் ரெடி ஆகும். அது அமர்ந்து அமர்ந்து எரியும்போது என்ன ஆகும், அது லேட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, அப்புறம் கொஞ்சம் ஒரு அமைதியாக பண்ணுறது, அப்புறம் மைண்டு வேறு இடத்துக்கு போயிடுறது. அப்படியே ஆஃப் பண்ணி எரியும் போது நம்ம பாவங்கள் வந்து அழிய மாட்டேங்குது. அப்போ நெருப்பு நமக்கு நிறைய சமைக்கணும், சீக்கிரமாக குயிக்காக வேலை ஆகணும்னா என்ன, ஸ்பீடாக வைப்போம். நமக்கு அந்த ஸ்பீடில் என்ன ஆகும், சீக்கிரம் வேலை நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நம்ம அழிக்கணும்னா நம்ம யோகா அக்னியை பவரை அதிகப்படுத்தணும். நம்ம இறைவனோட நினப்பில் ஏக்ரஸ் ரசனையில் இருந்து நம்ம பாவங்களை மனதார ஒப்பு கொடுக்கணும் இறைவன்கிட்ட. இதில் தான் நம்ம வந்து மேலோட்டமாக செய்கிறோம், ஆனால் மனதார கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு பாவம் நமக்கு செஞ்சுட்டு நமக்கு ஒரு வினையாகப்பட்டது வருதுன்னா, உடனே என்ன பண்ணனா, புத்தியாகப்பட்டது இறைவன் இடத்துல போய், இறைவா இந்த கர்ம கணக்கை நான் என்ன எப்படி இதை வந்து நான் செஞ்சேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அதனோட விளைவாகப்பட்டது எனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு துக்கத்தை கொடுக்குது இறைவா, இதில் இருந்து என்னை விடுவிக்கணும். இந்த தவறை வந்து நான் எந்த பிறவியில் யாருக்கு செஞ்சேன்னு எனக்கு தெரியலை, எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ நமக்கு தெரியாது. அப்போ இதை மனதார சொல்லணும். சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த பாவங்களில் வந்து கண்ணீர் விட்டு அழுகணும். நம்ம அம்மா இறைவன்கிட்ட சொல்லி, இறைவா இந்த உடல் ரீதியான இந்த நோயை வந்து எனக்கு வந்து சரி பண்ணிடுங்க, இது நான் யார் இந்த துக்கத்தை கொடுத்தே எனக்கு தெரியல இறைவா, ஆனால் அதனோட வழி எனக்கு இப்போ உணர முடியுது, இதிலிருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம மனதார சொல்லணும். சொல்லும்போது அந்த கர்ம கணக்கில் உள்ள பாவங்கள் வந்து அழிக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து உணரணும், உணர்ந்து இறைவன்கிட்ட சொல்லி அந்த பாவத்தை அழிக்கும் போது மட்டும்தான் அந்த கர்ம கணக்கு பாவம் வந்து யோக அக்னியில் எரிக்கப்படும். அப்போது மட்டும்தான் பாவங்கள் அழிக்கப்படும். பாபாவே சொல்லியிருக்காரு, நம்ம என்னதான் நீரில் குளித்தாலும் பாவங்கள் போகும் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போகவே போகுது. என் ஒருவனை ஆத்மா என்று உணர்ந்து சிவனை நினைத்து மனதார நினைத்து யோக அக்னியில் உட்காரும்போது தான் பாவங்கள் அழியும். அப்படி எத்தனை தான் நம்ம வேதங்கள் ஊதினாலும், நம்ம யக்கியம் வளர்த்தாலும், பக்தியில் என்ன பண்ணாலும் என்ன செய்யாது, பாவங்கள் போகாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ இறைவன் சொன்னதை நம்ம ஆழ்மனதுக்குள்ளே பதிய வச்சு நம்ம ஆத்மானு உணர்ந்து கண்ணீர் விட்டு நம்ம பாவங்களை பாபாக்கிட்ட ஒப்படைச்சு, இனியேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து உறுதிமொழி அவர்கிட்ட கொடுக்கணும். அதாவது கொடுக்கறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம செஞ்சே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அப்போது மட்டும்தான் பாவவினை அழியும். அம்மா நம்ம கொடுக்கும்போது நம்ம உள்ளுணர்வாகப்பட்டது, அடுத்தடுத்து நம்ம தவறுகளை செய்யும்போது அது நம்மளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வேணாம் செய்யக்கூடாது, ஏற்கனவே செஞ்ச பாவத்தினால தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கிறோம், திருப்பி நம்ம இந்த பாவங்களை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன ஆகும்னா, அந்த பாவங்களை செய்கிறத எண்ணங்களை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு அது ஊக்க உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த பாவங்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழிக்கணும். பாவங்களை அழிக்காத வரைக்கும் நம்மளால் பாபாவோட
ஏக்ரஸ் ரசனையில் அன்பிலையும் மூழ்க முடியாது. நம்மளோட சிந்தனை வந்து இறைவன் இடத்துல போகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இறைவனை நினைக்க 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 தான், இதுக்காக தான் பாவம் சொல்கிற என்னை நினைங்க, என்னை 8 மணி நேரம் நினைங்க நினைங்கன்னு சொல்கிறது இதுக்காக தான். அப்போ அந்த நினைவு செய்ய 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 நினைவு யாத்திரையில் இருக்க இருக்க பாபாவோட யோகா அக்னியில் இருக்க ஆனந்தமாக இருக்கும். அப்போ அதில் வந்து அன்பில் மூழ்கிற யோகா அக்னி இருக்குது, பாவங்களை எரிக்கிறதும் நம்மளால் முடியும். அப்போ ரெண்டையுமே நம்மளால் செய்ய முடியும். அப்போ பாவங்களை எரித்தாதான் அடுத்து நம்ம அன்பில் மூழ்க முடியும். அப்போ இறைவனை நம்ம நினைக்க நினைக்க என்ன ஆகணும், நம்ம பாவத்தின் சுமை கணக்கு வந்து குறையிறது நம்மளால் உணர முடியும். இந்த நேரத்தில் இன்னியான நான் இந்த நினைவில் பழைய மாதிரி இருந்தேன்னா நான் வேறு மாதிரி முடிவெடுத்திருப்பேன், ஆனால் இப்போது நான் எப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு நம்மளோட உணர்வே நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ இந்த யோக அக்னியில் நம்ம பாவாக்கிட்ட நம்ம ஆத்மானு உணர்ந்து, இங்கு மட்டும் இல்லை எல்லாருமே சரி, எந்த மதம் எப்படி இருந்தாலும் சரி, அவன் இறைவன் என்றால் என்ன, கடவுள்னா என்ன, பலவற்றை கடந்து நம்ம உள்ள உணர்வு தான் கடவுள். அப்போ பலவற்றை கடக்கணும், நம்ம கடந்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துடணும். கடவுள் அப்படின்னு சொல்கிறாருல பாபா, பலவற்றை கடந்து வாங்கினா உடல் மட்டும்தான், ஆத்மா மட்டும்தான், எனது உடல் கூட என்னது கிடையாது அப்படின்னு, பலவற்றை கடந்து வந்து கடவுளை உள்ள நிறுத்தி உணரணும், உள் உணர்வில் உணரணும். அதான் கடவுள், உள்ள உணரணும், உள்ளத்துக்குள்ளே உணரணும், நம்ம இதயத்துக்குள்ளே உணரணும். அதுக்காக தான் கடை ப்ளஸ் உள், கடவுள் கலவற்றை கடந்து உள் உணர்வுக்குள்ளே உணர்வுதான் கடவுள். அப்போ அந்த மாதிரி உள் உணர்வுக்குள்ளே உணர்ந்து நம்ம பாவங்களை கண்ணீர் விட்டு நம்ம அழுது, இனியும் அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் இறைவா அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்ம பாவங்கள் அழிக்கப்படும், இறைவன் நம்ம அன்பில் மூழ்க செய்வார். இதுதான் அவரோட சீக்கிரட்டு. அப்போ பாவங்கள் அழிச்சிட்டாலே என்னாகும், புண்ணிய கணக்கு ஆரம்பமாயிடும். புண்ணிய கணக்கு ஆரம்பமானால் என்னாகும், இறைவனோட அன்பில் மூழ்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த ஏக்ரஸ் ரசனையில் தபஸ்யா வாழ்க்கை பாபா சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரசனையில் நம்ம ஆனந்தமாக வாழ முடியும். இதெல்லாம் வந்து நம்ம உள் உணரணும், உள் உணர்ந்து உணர்ந்து பாவங்கள் பாவத்தின் முட்டை தலைமையிலே இருக்குதுன்னு பாபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பாவ சுமை அதிகமாக இருக்குதுன்னு. அப்போ எப்பேற்பட்ட பாவ சுமை, 63 ஜென்மமாக நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் நம்ம அப்பானு உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுகையில் அந்த எப்படி ஒரு தீக்குச்சி மூங்கில் காடை அழிக்கும் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரே ஒரு குச்சி அந்த மூங்கில் காடையே அழிக்கிற மாதிரி நம்மளோட பாபாவோட ஒரே ஒரு பார்வை, அந்த ஆசீர்வாதம் நம்ம பல பிறவிகளாக செய்த பாவத்தையும் பஸ்பமாக்கி நம்ம இறைவனை உணர வைக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்ம யோக அக்னியில் நம்ம பாபாவை நினச்சி நினச்சி நம்ம பாவத்தை அழிச்சிட்டு அடுத்து நம்ம மீதி உள்ளது என்னது, நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்போ மீதி என்ன தான் செய்வோம், புண்ணிய கணக்கு தான் செய்வோம். அப்போ புண்ணியத்தின் கணக்கு அதிகமாகும்போது மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நமக்குள்ள சுற்றி வைப்ரேஷன் பரவும். அதனால் ஒவ்வொருவரும் அழகாக உணர்ந்து நம் இறைவன் சொன்னதை கேட்டு யோக அக்னியில் அவரோட நினைவு யாத்திரையில் இருந்து பாவங்கள் அழிச்சு இனிமையாக இன்பமாக வாழ்வோம். ஓம் சாந்தி.